உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனே கிடைக்க மாட்டேங்குதா? உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண தோணலையா? நீங்க எப்பயுமே டல்லாவே இருக்கீங்களா? அதுக்காக நீங்க ஏதாவது பண்ணீங்களா? எதுவுமே பண்ணலதானே. நீங்க என்ன டைப்ஸ் ஆஃப் மியூசிக் கேக்குறீங்க? என்ன டைப்ஸ் ஆஃப் மூவிஸ் பாக்குறீங்க? மத்தவங்க பென்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ் டிரைவ் பண்ற வீடியோஸ் ஆர் ரீல்ஸ் பாத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்களையே கம்பேர் பண்ணி ஓவர் திங்க் பண்ணிட்டு தான் இருக்க போறீங்க. நீங்க என்ன புக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க? உங்க கூட யார் எப்பயுமே உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறாங்க? என்ன டாபிக்ஸ் பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்பயுமே டிஸ்கஸ் பண்றீங்க? எப்படி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி சக்சஸ் ஆகலாம், இல்ல எப்படியாவது ஏதாவது பண்ணி மேல வரலாம் அப்படின்னு நீங்க என்னைக்காவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா? பி ஹானஸ்ட். இல்ல தானே, நம்ம மோஸ்ட்லி என்ன பேசுவோம்? அவன் நேத்து ஒரு ஷர்ட் வாங்கியிருந்தான், அது சீனா இருந்தது, நானும் போய் நாளைக்கு அதை வாங்குறேன். அவன் ஐபோன் 15 வாங்கிட்டான், நாளைக்கு நானும் போய் அந்த போனை வாங்குறேன்டா. அவங்ககிட்ட தானே அது வாங்குறதுக்கு நிறைய கேஷ் இருக்கு. அவன் பாறேன் இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல எல்லாம் வீடியோ போட்டு எப்படி சீனா போட்டு சுத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி தான் மத்தவங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னா அப்கோர்ஸ் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம், நீங்க சேடா தான் இருப்பீங்க. ரீசன், மத்தவங்களை வச்சு உங்களை நீங்களே கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி யோசிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. தென் பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு டாக்ஸிக் தோன்ற சரௌண்டிங்ஸ்ல இருந்து முதல்ல வெளியே வர ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், நீங்க கன்சியூம் பண்ற கான்டென்ட், நீங்க கேக்குற மியூசிக், நீங்க பாக்குற மூவிஸ், எதுவா வேணா இருக்கட்டும், அது உங்களுக்கு டாக்ஸிக் தோணுச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் நீங்க மாத்துங்க. தென் உங்களுக்குள்ள ஏதாவது சேஞ்ச் கொண்டு வர முடியுதான்னு பாருங்க.